நமது ஜெபம் டிவியில் தேற்றும் சத்தம். கல்வாரி சிலுவையிலே என் சாபங்களை எல்லாம் சுமந்து கொண்டவர், என்னுடைய வருத்தங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டவர். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு மட்டுமல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்கிறது. ACA Puzhal Ministries presents Voice of Comfort every day at 7:30 a.m. Don't miss it on Jebamtv. யாக்கோபு வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்பாவும் அம்மாவும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, போயிருப்பா வீட்டை விட்டு, உங்கள் அண்ணன் ஏசா உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கான் அப்படின்னு போயிட்டான் பாருங்க. வெளியே போகும்போது ஒன்று என்ன எடுத்துகிட்டு போகிறான்னா, கையில் ஒரு குச்சி ஒரு கோல் எடுத்துகிட்டு போகிறான். போகும்போது அவன் ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் வெறும் குச்சியோட கோலும் கையுமா போகிறேன், என்னை ரெண்டு பரிவாரங்கள் உள்ள பெரிய மனுஷனாக மாற்றுங்கன்னு கேட்கவே இல்லை பாருங்க. அவன் கேட்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்கிற ஆண்டவர் இல்லை. அவன் மேலே ஒரு அபிஷேகம் இருந்தது பாருங்க. ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவனுடைய ஒரு ஆசீர்வாதம், ஒரு அபிஷேகம் வெறும் கையில் குச்சி வச்சுட்டு இருந்த யாக்கோபுக்கிட்ட இருந்துச்சு. நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் கையில் பெருசாக ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். என் கையில் ஒன்றும் இல்லைங்க, என் பேங்க் அக்கௌண்ட்ல ஒன்றும் இல்லைங்க, ஏங்க என் பையில கூட ஒன்றும் இல்லைங்க. நான் சொல்றேன், உங்க பையில கூட ஒன்றும் இல்லாம இருக்கலாம், உங்க பக்கத்துல கர்த்தர் பத்திரமா இருக்கார், துணையா இருக்கிறாரு. அதான் அவர் இருந்ததுனால நான் சொல்றேன், அவர் திட்டம் போடுறாரு, அவர் பிளான் பண்றாரு. இந்த யாக்கோபு வெறுமையா இருக்கிறான், இவனை நம்ம பெரிய மனுஷனா மாத்தணும்னு. ஆனால் இந்த உலகம் பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு சக்தி இருக்கு. என்ன சக்தினா, புவி ஈர்ப்பு சக்தி, இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்க. புவி ஈர்ப்பு சக்தி பிடிச்சி இழுத்துரும். இந்த உலகம், இந்த உலக சிஸ்டமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் வளர விட்டுறாது. உங்கள் கூட இருக்கவங்க, தெரிஞ்சவங்க, கம்பெனியில் இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்களெல்லாம் வளர விட்டுற மாட்டாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவ்வளோ பெரிய கனவெல்லாம் காணாதீங்க, அவ்வளோ சீக்கிரம்லாம் யாரும் வளர விட்டுற மாட்டாங்க. ஒரு ஸ்டெப் ஏறினீங்கன்னா ரெண்டு ஸ்டெப்பு மண்டை மேலேயே போட்டு உட்கார வச்சுருவாங்க, அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. அப்படி பிடிச்சி இழுக்கிற ஒரு உலகம் பாருங்க இது. இந்த உலகத்தில் தூக்குற ஒரு தேவன் இருக்கிறார், நம்ம அதை நம்பணும் பாருங்க. உண்மைதான், இழுக்கிற மனுஷன் இருக்கான், தடுக்கிற மனுஷன் இருக்கான், அடைக்கிற மனுஷன் இருக்கான், முன்னேற்றத்தை நம்முடைய வாய்ப்புகளை திசை திருப்புகிற மனுஷன் இருக்கான். அதை பெருசாக நினைக்காம, என் கால்களை மான்களுடைய போல, மான்களுடைய கால்களை போல மாற்றி என்னை உயர்தலங்களிலே நிற்க பண்ணுகிற கர்த்தர், அந்த நம்பிக்கை நமக்கு இன்னும் கூடுதலாக ஊக்கமாக வரணும் பாருங்க. என்ன நடக்குது, என்ன ஆகுது, இந்த யாக்கோபு போகிறான், போயிட்டு நல்லா தான் சம்பாத்தியம் பண்ணுறான். ஆனால் அங்கே பாருங்க, அவனுக்கு ஒரு மாமனார் கிடைச்சாரு. அங்கே அவனுக்கு ஒரு மாமனார் கிடைச்சாரு. யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாமனார் கிடைக்கவே கூடாது. சில பேர் சொல்கிறாங்க, இப்படி ஒரு மாமனார் கிடைக்கக்கூடாது, சில பேருக்கு இப்படி ஒரு மாமியார் கிடைக்கக்கூடாது, சில பேருக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைக்கக்கூடாது, சில பேருக்கு இப்படி ஒரு மனைவி இப்படி சொல்லுவாங்க, இப்படி கிடைக்கக்கூடாதுங்க, இப்படி கிடைக்கக்கூடாதுங்க. ஒன்று நல்லா இருந்தால் இன்னொன்று நல்லா இல்லைங்க, அப்படி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எது நல்லா இல்லாவிட்டாலும் நல்லா ஆக்கிற, நல்லா இருக்கிற கர்த்தர் நான் கூடவே இருக்கிறேன். இந்த மாமனார் பாருங்க, இவன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனை ஓட்டாண்டி ஆக்க பார்க்குறான். அப்போது இந்த எப்படி, இந்த லாபான் என்ற அந்த மாமனார் பாருங்க, ஒரு பக்கம் வீட்டில் இருக்கான், வீட்டில் வந்து அண்ணன் பிரச்சனை, அண்ணன் சொல்கிறான் சீக்கிரமாக கொன்னுருவான் அப்படின்றான் யாக்கோபை. சரி, வெளியே வந்து ஒரு இடத்துல போய் செட்டில் ஆன மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தா மாமனார் சொல்கிறார், இவனை பிச்சைக்காரனான ஆக்கணும்னு பார்க்குறாரு. அவன் வாழ்க்கையில் பாருங்கள், எந்த பக்கம் போனாலும் இடையூறுகள், இடைஞ்சல்கள், ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாத சூழ்நிலைகள் ஆயிரம் மேட்ரு. ஆனா அந்த மனுஷனை கர்த்தர் தூக்கி ரெண்டு பரிவாரங்கள் உள்ள ஒரு பெரிய மனுஷனை மாத்துறார். அதுதான் சூப்பருங்கிறேன், சூப்பர் நான் சொல்றேன், அதுதான் ஒரு பெரிய ஒரு மகிமைங்க. ஆமா, எங்க எல்லாம் அனுகூலமா இருக்கு, எல்லாம் ஃபேவரா இருக்கு, இல்ல எல்லாமே அனுகூலமா இல்ல, எல்லாம் மோசமா இருக்கு. அந்த நேரத்துல அந்த கண்ணீரின் பாதையில உருவ நடந்தாலும் அதை நீரூற்றாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை, தைரியம், விசுவாசம் இருக்கு பாருங்க.
அது உங்களை அடுத்தடுத்த அற்புதமான வளர்ச்சி கிணறாக நடத்தும். இன்னைக்கு நான் சொல்றேன், யாக்கோபு போல ஒரு பெரிய ஒரு உயர்ந்த நிலைகள் இல்லாத ஒரு சாதாரண நிலையில நம்ம இருக்கலாம், ஆனா நம்முடைய நம்பிக்கை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே என் சாபங்களை எல்லாம் சுமந்து கொண்டவர், என்னுடைய வருத்தங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டவர். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு மட்டுமல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்கிறது. யாக்கோபு என்ன புண்ணிய காரியம் பண்ணான்ட்டு எனக்கு தெரியல, ஆனா அவன் மேல ஒரு புண்ணியம் இருந்துச்சு. நான் தான் சொல்றேன், இந்த காலில் நீங்க என்ன புண்ணிய காரியம் பண்ணீங்களோன்னு தெரியாது, ஆனா உங்க மேல ஒரு புண்ணியம் இருக்கு. அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரகாசம், கர்த்தருடைய பிரசன்னம். வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையை நீ நம்பு. என்கிட்ட பெரிய ஒரு வலன் இல்ல, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, சில மனக்குழப்பம் இருக்கு, வெளியே சொல்ல முடியல, உடைக்கப்பட்டிருக்கிறேன், பேச முடியல, எப்படி சமாளிக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல, ராத்திரியான எனக்கு சரியான ஒரு தூக்கம் கூட இல்லைன்னு ஆயிரம் புலம்பல்கள் உங்கள் உள்ளத்தில் இருந்தாலும், உங்களை நன்றாய் அறிந்த ஒரு தேவன் ஆபிரகாமின் தேவன் இருக்கிறார். அவர் அறிவார், அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு முற்றிலும் உங்களுடைய நம்பிக்கை அவர் மீது மாத்திரம் இருக்குமே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான நதியை நீங்கள் காண்பீர்கள். இந்த யாக்கோபு செல்வத்துக்கு பின்னாடி போகல, இவன் கர்த்தருக்கு பின்னாடி போனா. செல்வம் அவனை தேடி வந்தது, செழும் அவனை தேடி வந்தது, தாவீதை தேடி எல்லாம் வந்துச்சு. பாருங்க, தாவீது எதன் பின்னாடியும் போல. நான் சொல்றேன், உங்களை தேடி நாடு எல்லா நன்மைகள் நிரம்பி வரும். அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல நினைக்காதீங்க. உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, உன் மேல ஒரு புண்ணியம் இருக்கு, உன் மேல ஒரு கிருபை இருக்கு, உன் மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, உன் மேல ஒரு சமாதானம் இருக்கு, உண்மேல் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இருக்கு. நல்ல கரங்களை உற்சாகமா தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க, என் மேல் ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கு, என் மேல கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடு கூடவே இருக்கிறார். தேவ பிள்ளைய வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம்.